அனைவருக்கும் வணக்கம். நாம் திருமூலநாயனார் அருளி செய்த திருமந்திரத்திலே நான்காம் தந்திரத்திலே அமைந்த ஞான பாடல்களை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். சிவரூபத்தை பலவிதமாக திருமூலர் வர்ணிக்கிறார். சிவம் என்று சொன்னாலே அது அக்னி தத்துவம். அக்னி தத்துவத்திலே பலவிதமான உருவங்கள் வெளிப்படுகின்றன. யாக குண்டங்களை வளர்ப்பவர்கள் யாகத்தீயிலே பலவிதமான உருவங்கள் தோன்றுவதை கண்டிருக்கிறார்கள். அக்னிக்குள்ளாகவே எம்பெருமானுடைய உருவம் பலவிதமாக தோன்றியதாக அனுபவத்திலே கண்டிருப்பவர்களும் ஏராளம். அந்த வகையிலே அக்னிகுண்டம் என்று அழைக்கப்படக்கூடிய நெருப்பு குண்டத்திற்குள்ளே இருந்து எம்பெருமானுடைய உருவம் கிளம்பி வந்தால் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு தோற்றத்திலே யோக சாதன பயிற்சியை செய்யக்கூடிய ஒரு யோக சாதகன் தனக்குள்ளே இருக்கக்கூடிய ஜோதிமயமான ஜீவனிலே இருந்து சிவனை பலவித உருவங்களிலே கண்டு ரசித்திருக்கிறான். அந்த வகையிலே திருமூலர் கண்ட ஜீவனாகிய சிவனின் வடிவத்தை பற்றி இங்கே வர்ணிக்கிறார். நின்ற இக்குண்டம் நிலை ஆறு கோணமாய் பண்டையில் வட்டம் பதைத்து எழும் ஆறாறும் கொண்ட இத்தத்துவம் உள்ளே கலந்து எழ விண்ணுளும் என்ன எடுக்கலுமாமே. வின் ஆகாயம். ஆகாயம் என்பது நம்முடைய சிரசாகிறது. அந்த சிரத்தின் உள்ளே இருக்கக்கூடிய ஜீவன் என்பது ஒரு நெருப்பாக இருக்கிறது. அந்த நெருப்பை சுமந்திருக்கக்கூடிய சிரசாகிய ஆகாயம் என்பது அக்னிகுண்டம் என்பதாக வர்ணிக்கப்படுகிறது. இந்த அக்னிகுண்டத்திலே ஆறு கோணமாய், அதாவது ஆறு ஆதாரங்களாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஜீவ தத்துவம் என்பது ஜீவசக்தியாகிய வாயுவாக சலித்து கீழே இறங்கி வரும்போது ஆறாறு, அதாவது 36 தத்துவங்களை கொண்டு உடல் முழுவதும் பரவுகிறது என்பதாக சொல்லப்படுகிறது. இது 36 என்பது 72 என்கிற பிரிவின் சரிபாதியாகும். அதாவது ஜீவசக்தியாகிய வாயு என்பது 72,000 நாடிகள் வழியாக உடல் முழுவதும் சலிக்கிறது. இதை இரண்டாக பிரித்தால் 36,000 பிரியும். இப்படிப்பட்ட இந்த 36,000 என்பதையே ஆறாறு தத்துவம் என்று குறிப்பிடுகிறார். 72,000 நாடிகளிலே சரிபாதி சிவ தத்துவமாகவும் சரிபாதி சக்தி தத்துவமாகவும் இருக்கின்றன. இவையெல்லாம் எங்கிருந்து வருகின்றன என்று பார்த்தால் சரசாகிய ஆகாயத்திலிருந்துதான் வருகின்றன என்று திருமூலர் குறிப்பிடுகிறார். எடுக்கின்ற பாதம் கண் மூன்று, அது எழுகை கடுத்த முகம் இரண்டு ஆறு கண்ணாக படித்து எண்ணு நாவு எழு கொம்பு ஒரு நாளும் அடுத்து எழு கண்ணான தந்தம் எலார்க்கே. ஏதோ ஒரு மிருகத்தை வர்ணிப்பதைப் போல தோற்றினாலும் கூட கொம்பு தந்தம் என்கிற வார்த்தைகளை பயன்படுத்தி இருப்பதால் இது ஏதோ ஒரு புதுவிதமான வர்ணனை என்று கருதிவிட வேண்டாம். எடுக்கின்ற பாதம் கண் மூன்று, அது எழுகை கடுத்த முகம் இரண்டு என்று சொல்லியதால் எம்பெருமான் ஈசனுடைய தோற்றத்தை பார்க்கும்போது அது அர்த்தநாரீஸ்வரராக சக்தி சிவ தத்துவ சேர்க்கையாகவே இருக்கிறது. சாதாரணமாக ஒரு சரசை எடுத்து பார்க்கும்போது இரண்டு கண்கள் இருக்கும். சக்தி சிவம் ஆகிய இந்த இரண்டு சிரசுகள் தோற்றமாக அந்த அக்னிகுண்டத்திலே காணப்பட்ட போது இரண்டு சிரங்களிலும் இரண்டிரண்டு கண்கள் முகத்திலே இருந்தன. அது அன்றியும் அக்னி நேத்திரம் என்று அழைக்கப்படக்கூடிய திருநேத்திரமாகிய சுடுமுனைக்கண் என்பதை சேர்த்து இரண்டு முகங்களிலுமாக ஆறு கண்கள் தனக்கு தென்பட்டதாக திருமூலர் குறிப்பிடுகிறார். எழுகொம்பு என்று சொல்லப்பட்டது அக்னி தம்பத்தை குறிக்கிறது. இது பற்றியதான விளக்கத்தை காகபுஜந்தர் பெருநூல் காவியத்திலே நாம் பார்த்திருக்கிறோம். பிரளய காலத்திலே உலகம் ஒடுங்கிய போது என்ன இருந்தது என்று சிவபெருமான் கேட்க அதற்கு காகபுஜந்த மகரிஷி விளக்கம் சொல்லியதை பற்றி நாம் காகபுஜந்தர் பெருநூல் காவியத்திலே பார்த்திருக்கிறோம். ஒரு அக்னி தம்பம் இருந்தது. அது ஆணும் பெண்ணும் கலந்ததான ஒரு உருவமாக இருந்தது. அதை தான் பார்த்ததாக காகபுஜந்தர் குறித்திருந்தார். காகபுஜந்தர் சொல்லியிருந்த அதே கருத்துக்களை திருமூலநாயனார் இத்திருப்பாடலிலே சொல்லுகிறார்.
ஆண் பெண் தத்துவங்கள் இணைந்ததாக இருந்த ஒரு ஜோதி வடிவான தோற்றத்தை தான் தரிசித்ததையே இங்கே சொல்லுகிறார். தந்தம் இலார்க்கு என்று சொல்லியது இந்த உலக வாழ்க்கையிலே பொய்யான மாயைகளை பற்றி பிடித்து கொண்டிருக்காமல் அவற்றையெல்லாம் விட்டொழித்துவிட்ட உண்மையான ஆத்ம சாதகர்களுக்கு இந்த அதி அற்புதமான சிவதத்துவ காட்சி யோக நிலையிலே தென்படும் என்று திருமூலர் குறிப்பிடுகிறார். அந்தம் இலானுக்கு அகலிடம் தான் இல்லை, அந்தம் இல்லானை அளப்பவர் தான் இல்லை, அந்தம் இல்லானுக்கு அடுத்த சொல் தான் இல்லை, அந்தம் இல்லானை அறிந்து கொள் பத்தே. பத்து என்று சொல்லப்படுவது தமிழிலே ய என்கிற எழுத்தை குறிக்கிறது. தமிழ் எண்களை பார்க்கும்போது அ என்பது எட்டையும் உ என்பது இரண்டையும் குறிக்கிறது. அந்த வகையிலே ய என்கிற எழுத்து பத்தை குறிக்கிறது. பத்து என்று சொல்லப்பட்டது ய என்கிற எழுத்தை குறிக்கிறது. நமசிவய என்கிற ஐந்து எழுத்துக்களுக்கான விளக்கத்தை பார்க்கும்போது ய என்கிற எழுத்து ஆகாயத்தை குறிக்கிறது. சரசாகிய ஆகாயத்திற்குள்ளே ஜீவனாக இருக்கக்கூடிய சிவன் சரசாகிய அக்னி குண்டத்திற்குள்ளே தோன்றக்கூடிய அக்னி பிம்பமாக காட்சி கொடுக்கிறார். இவருக்கு முடிவே இல்லை, தொடக்கமும் இல்லை. அந்தம் என்பது முடிவு, தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லை. எப்படி? ஜீவனுக்கு அழிவே கிடையாது. ஜீவன் என்பது வேறு வேறு உடல்களுக்குள்ளாக பயணித்தபடியாகவே இருக்கும். உடல்தான் அழிகிறதே அல்லாது ஜீவன் அழிவதில்லை. அது காரணமாகவே அந்தம் இல்லான் என்று ஜீவனாகிய சிவனை திருமூலர் இங்கே குறிப்பிடுகிறார். அவரை பற்றி முழுமையாக அறிந்து கொள்ளக்கூடியவர்கள் யாருமே இல்லை. அவர் எப்போதும் இருந்தவராக இருக்கிறார். நம்புகிறவர்களுக்கு நடராஜன் என்று சொல்லுவதைப் போல ஈசன் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கிறார். சகல உடல்களுக்குள்ளும் ஜீவன் என்பது இருக்கிறது. அந்த ஜீவன் என்பது அக்னி தத்துவமாகவே இருக்கிறது. இந்த அக்னி தத்துவத்தை யோக சாதகன் சரசாகிய ஆகாயத்திற்குள்ளே புரிந்து கொள்வான். கடுந்தவம் இயற்றக்கூடியவனுக்கு மாத்திரமே இந்த காட்சி கிடைக்கும் என்று குறிப்பிடுகிறார். யாக குண்டத்திலே யாக தீயை வளர்ப்பவர்கள் அந்த தீயிலே பலவிதமான உருவங்கள் வருவதை பார்ப்பார்கள். அதுபோல சிறசாகிய ஆகாயத்திற்குள்ளே இருக்கக்கூடிய அக்னி குண்டத்திலே தீயை மூட்டக்கூடிய யோகியானவன் தனக்குள்ளே சிவசக்தி சுரூபத்தை தரிசிப்பான் என்பதே இத்திருப்பாடலின் திரண்ட கருத்தாகிறது. பத்திட்டு அங்கு எட்டிட்டு ஆறிட்டு நாளிட்டு மட்டிட்ட குண்டம் வளர்ந்து எழு தாமரை கட்டிட்டு நின்று கலந்த மெய்யாகமும் பட்டிட்டு நின்றது பார்ப்பதியாலே. பார்ப்பதி என்று இங்கே பார்வதியை சொல்லுகிறார். பத்து எட்டு ஆறு நாலு என்றெல்லாம் சொல்லப்பட்டிருப்பது தாமரை மலருடைய வடிவத்தை குறிக்கிறது. தாமரையின் இதழ்களை விரித்தபடியாக வந்தால் ஒவ்வொரு அடுக்கிலும் இதழ்கள் எண்ணிக்கையாக அதிகரித்தபடியாகவே இருக்கும். எப்படி ஒரு தாமரை மலர் என்பது ஒவ்வொரு இதழாக விரிக்க விரிக்க உள்ளே மேலும் மேலும் இதழ்கள் விரிகின்றனவோ அதுபோல சரசாகிய யாக குண்டத்திலே விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஜீவஜோதி என்பது ஒரு தாமரை மலரைப் போல பல இதழ்களை கொண்ட ஜோதியாக பிரகாசிக்கிறது. இந்த ஜோதி தரிசனத்தை யோக சாதகன் தன்னுடைய இடைவிடாத பயிற்சியின் மூலமாக காண்கிறான் என்றே சித்தர்கள் குறிப்பிடுகிறார்கள். இங்கே சொல்லப்பட்ட பத்து எட்டு ஆறு நாலு என்றெல்லாம் சொல்லப்பட்டது சரசாகி ஆகாயத்திற்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவனுடைய பிரகாசத்தை குறிப்பதற்காகவே ஆகும். கட்டிட்டு நின்று கலந்த மெய்யாகமம் என்று சொல்லுவதால் மெய் இந்த உடலுக்குள்ளே கட்டிட்டு எந்த விதமான அசைவும் இல்லாமல் சலனம் இல்லாமல் இந்த உடலை காப்பாற்றி கொண்டிருக்கக்கூடியதாக சிவ தத்துவம் இருக்கிறது. அந்த சிவ தத்துவத்தினுடைய தொடர்ச்சியாக அதனுடைய வெளிப்பாடாக பார்வதி என்கிற சக்தி தத்துவம் தேகத்திற்குள்ளே இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதை யோக சாதகன் தன்னுடைய பயிற்சியின் மூலமாக அறிகிறான் என்று திருமூலர் குறிப்பிடுகிறார்.
பார்ப்பதி பாகன் பரந்தகை நாலஞ்சு, கார்பதி பத்து முகம் பத்து கண்களும், பூப்பதி பாதம் இரண்டு சுடர்முடி, நாற்பது சோத்திரம் நல் இருபத்து அஞ்சே. பொதுவாக சாதாரணமாக எரியக்கூடிய ஒரு தீபத்தின் ஜோதியை நாம் தீபாக்கினி என்று குறிக்கிறோம். மருந்து தயாரிக்கக்கூடிய சித்த மருத்துவர்கள் ஒரு பொருளை மண்சட்டிகளை இட்டு நெருப்பிட்டு எரிக்கும் போது தீபாக்கினி, கமலாக்கினி, காடாக்கினி என்பதாக அதை எரிக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லுவார்கள். தீபாக்கினி என்பது மெல்லிய சுடராக எரிவது. கமலாக்கினி என்பது தாமரை போல பல இதழ்களை கொண்டு விரிவது எரிவது. காடாக்கினி என்பது பெருந்தீ கொடுத்து எரிப்பது. நெருப்பின் அளவை பொறுத்து அது தீபாக்கினி, கமலாக்கினி, காடாக்கினி என்கிற நிலைகளை பெறும். சிரத்தின் உள்ளே இருக்கக்கூடிய ஜீவனுடைய பிரகாசம் அதிகரிக்க அதிகரிக்க ஜீவப்பிரகாசத்தின் காரணமாக உருவாகிய ஜீவன் ஜீவசக்தியாகிய வாயு என்பது சக்தி சிவ தத்துவமாக இயங்குகிறது. இந்த சக்தி சிவ தத்துவம் என்பது இரண்டு உருவங்களை கொண்டிருந்த காரணத்தால் இரண்டு உருவங்களுக்கும் சேர்த்து நான்கு கால்கள். ஜோதி பிரகாசம் அதிகரித்த போது இரண்டு பக்கங்களிலும் ஐந்தைந்து முகங்களாக பத்து முகங்கள், பத்து முகங்களிலும் இருபது கண்கள், இரண்டு பக்கங்களிலும் ஜடாமுடி, இப்படிப்பட்ட தோற்றத்திலே தான் யோக சாதனத்தின் வாயிலாக கண்டறிந்த சிவசக்தி சுரூபம் தனக்குள்ளே தோற்றியதாக திருமூலர் இங்கே குறிப்பிடுகிறார். இதை சொல்லும்போது சகோதர சகோதரிகளுக்கு சிரத்திற்குள்ளே நாம் தரிசிக்கக்கூடிய ஜோதி தரிசனம் இப்படித்தான் இருக்குமோ என்கிற கற்பனை ஏற்படுவது வாடிக்கை. திருமூலர் கண்ட தோற்றத்தை அவர் வர்ணித்திருக்கிறார். பொதுவாக யோக சாதன பயிற்சியிலே ஒருவருக்கு ஏற்படக்கூடிய அனுபவம் மற்றவருக்கு ஏற்படுவது இல்லை. ஒருவர் கண்ட காட்சி அனைவருக்கும் தெரிவதில்லை. எனவே இது பற்றியதான ஆராய்ச்சிகளை விடுத்து முறையாக குருமார்களால் உபதேசிக்கப்பட்ட யோக சாதன பயிற்சியை இடையராது பயின்று வர வேண்டும். சிரத்திற்குள்ளே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான காட்சிகள் கிடைக்கும். பொதுவாக காட்சியை ஒரே வகையாக சொல்லிவிட முடியும். சக்தி சிவ சேர்க்கையின் தோற்றமாக ஒரு நெருப்பான ஜோதியான தோற்றமாக சிரத்திற்குள்ளே ஜீவனுடைய தரிசனம் இருக்கும் என்பதை மட்டும் புரிந்து கொண்டால் போதுமானது. மேலும் திருமூலர் சொல்லக்கூடிய நுணுக்கங்களை அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளிலே பார்க்கலாம். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.